இரண்டு நாட்கள் ஜெர்மனி பயணம் குறித்து பேசிய பிரதமர் மோடி, இன்று நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் எரிசக்தி, உணவு பாதுகாப்பு, பயங்கரவாத தடுப்பு உள்ளிட்டவர்கள் குறித்து கருத்துக்களை பரிமாற உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் ஸ்கார்ஸ் எல்மவு பகுதியில் இன்றும் நாளையும் 48வது G7 உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க வருமாறு அந்நாட்டு அதிபர் வோலப் ஸ்கார்ஸ் அழைப்பு விடுத்ததன் பேரில் பிரதமர் மோடி ஜெர்மனி புறப்பட்டு சென்றிருக்கிறார். சர்வதேச பிரச்சினைகளில் உலகளாவிய ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மாநாட்டில் பங்கேற்க அர்ஜென்டினா, இந்தோனேசியா, செனகல், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டின் போது G7 நாடுகள் மற்றும் அதன் நட்பு நாடுகளோடு சுற்றுச்சூழல், எரிசக்தி, காலநிலை, உணவு பாதுகாப்பு, சுகாதாரம், பயங்கரவாத தடுப்பு, பாலின சமத்துவம் மற்றும் ஜனநாயகம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறும் பிரதமர் மோடி ஜெர்மன் பிரதமர் வோலப் ஸ்கார்ஸ் உட்பட G7 உறுப்பு நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து பேசவிருக்கிறார். மேலும் ஐரோப்பாவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரையும் சந்திக்க ஆர்வம் உள்ளதாக பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். ஜெர்மன் பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும் வழியில் June 28 பிரதமர் மோடி ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு செல்ல உள்ளார். அங்கு வளைகுடா நாட்டின் முன்னாள் அதிபர் ஷேக் கலிஃபா பின் சையத் அல் நஹியானின் மறைவுக்கு தனிப்பட்ட முறையில் இரங்கல் தெரிவிக்கும் பிரதமர் மோடி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் புதிய அதிபராகவும் அபுதாபியின் ஆட்சியாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியானுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பார் என வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.